நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுக்குமல்லி காஃபி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காற்றுக்காலங்கள் ஆரம்பிச்சிச்சு, ஸோ மூச்சு பிரச்சனைகள், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறது, சளி பிடிக்கிறது, இதிலிருந்து பாதுகாக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 6 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இது 3 தான் நமக்கு தேவை. நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா, நம்ம காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு, சுக்கு மல்லி காஃபிக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்படியே மிக்ஸியில் போட்டோம் அப்படின்னா மிக்ஸி டேமேஜ் ஆகிடும். ஸோ லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் வச்சுட்டு நல்லா கொட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 1-2 தட்டியாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சுக்கு, மிளகு, மல்லி இதெல்லாம் டெய்லி எடுத்தோம் அப்படின்னாவே சளி பிரச்சனை இருக்காது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அதனால் டெய்லி ஒரு வேளையாவது நம்ம இதை எடுத்துக்கலாம். மிளகு ஆட் பண்ணிட்டேன், இப்போ மல்லியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது 3 நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாதிரி அரைச்சாச்சு. ரொம்ப பவுடராக தேவையில்லை, ஓரளவுக்கு அரைச்சோம்னா போதும். மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 ml வாட்டர், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். குழந்தைங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பாலில் கூட 1 டம்ளருக்கு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் கொதிக்க வச்சு, நீங்கள் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குடிச்சிருவாங்க. பாருங்கள், நான் இப்போ 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த சுக்கில் இருக்க, சுக்கு மிளகு மல்லியில் இருக்க அந்த எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும். ஸோ அப்படியே கொதிக்கட்டும். அப்படியும் இந்த மாதிரி குடிக்க பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் டீ போடுவீங்க இல்லையா டெய்லி, டீயில் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் வந்துட்டு இந்த பவுடரையும் டீ பவுடர் கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு டீயாக கூட நம்ம குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு வேளையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், நான் இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நாட்டு சர்க்கரை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் ஏதாவது தூசி இருந்தால் கூட வடிச்சிடும். ஸோ அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடி. குடித்தோம் அப்படின்னா சளி பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.